அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி குழுதம் சார்பாக வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அல்ஜிப்ரா கணக்கு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கணக்கும் கூட, செவன்த்தில் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு இது, சரிங்களா? ஸோ அதனால் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்தடுத்த இரு இயல் எண்கள் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது என்ன எடுத்துக்கோங்க நீங்கள், எக்ஸினோ ஒரு எண்ணை எக்ஸினோ மற்றொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இரு இயல் எண்கள் கேட்டிருக்காங்க, ஒரு எண்ணை எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. அவற்றின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 75 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸு கூட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இதை கூட்டுங்க, 2x ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு 75. ஸோ 2x ஈக்குவல் டு 75 மைனஸ் 1, ஸோ 74 வருங்களா? ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 74. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, 1 2 இதை அடிச்சிங்கன்னா 2 6 7 2 14, ஸோ 37 வரும். அவ் இரு எண்கள் காண்கன்னு எடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு எண்ணை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸுக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 37. ரெண்டாவது என்னென்ன, எக்ஸ் ப்ளஸ் 1, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸுக்கு எவ்வளவு, 37 கூட்டல் 1 ஈக்குவல் எவ்வளவு, 38. அப்போ அந்த இரு எண்கள்லாம் என்னது, 37 1, 38 1, சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். நல்லா கவனிங்க, ஒரு பேருந்தில் வந்து 60 மாணவர்கள் இருக்காங்க. அதில் வந்து முதல் நிறுத்தத்தில் வந்து சில மாணவர்கள் வந்து இறங்குறாங்க. எத்தனை மாணவர்கள்னு சொல்லலை, முதல் நிறுத்தத்தில், சரிங்களா? அதுக்கப்புறம் இரண்டாவது நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. முதல் நிறுத்தத்தில் எத்தனை மாணவர்கள் இறங்கியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இரண்டாவது நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் எத்தனை மாணவர்கள் இறங்கினாங்களோ அது போல் எத்தனை 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு முதல் நிறுத்தத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இறங்கியிருக்காங்கன்னா இரண்டாவது நிறுத்தத்தில் 2 ஸ்டூடெண்ட் இறங்கியிருப்பாங்க, அதுதான் 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மூன்றாவது நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கினாங்க. மூன்றாவது நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கின்னு சொல்லிட்டாங்க. பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர் எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவருடைய எண்ணிக்கை என்ன? கொஸ்டின் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவருடைய எண்ணிக்கைங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது இல்லையா, எத்தனை ஸ்டூடெண்ட் இறங்கினாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், சரியா? அதுபோக இரண்டாவது நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கையை போல எத்தனது, 2 மடங்கு. அப்படின்னா இரண்டாவது நிறுத்தத்தில் எத்தனை, 2x. முதல் நிறுத்தத்தில் வந்து எக்ஸ்னு எடுத்துருக்கோம், இரண்டாவது நிறுத்தத்தில் 2x எடுத்துட்டோம், சரி 2x எடுத்துட்டோம். அப்புறம் மூன்றாவது நிறுத்தத்தில் எத்தனை மாணவர்கள்னா 6 மாணவர்கள் இறங்கியிருக்காங்க. பேருந்துக்குள்ளே 3 மாணவர்கள் மட்டும் இருக்காங்கன்னா முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவருடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் நம்மளுக்கு மாணவர்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 60 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ முதல் நிறுத்தத்தில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் மாணவர்கள் இறங்கியிருக்காங்க. இரண்டாவது நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களோட 2 மடங்குனா 2x கூட்டல் மூணாவது பேருந்தில் எத்தனை பேர், சாரி மூணாவது இறக்கத்தில் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க நிறுத்தத்தில், 6 மாணவர்கள். அப்போ 6 கூட்டல் பேருந்துக்குள்ளே எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, 3 மாணவர்கள் இருக்காங்க, ஓகே, ஈக்குவல் மொத்த மாணவர்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சுருக்குனீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சுருக்குங்க, 3x + 9 ஈக்குவல் டு எவ்வளவு, 60. ஸோ 3x ஈக்குவல் டு 60 - 9 எவ்வளோ வருது, 3x ஈக்குவல் டு 51. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 51/3 அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 17 வரும் இல்லையா. ஸோ அப்போ முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, 17 பேர், சரிங்களா? கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்னு கிடையாது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கணக்கு பார்ப்போம், முக்கியமான கணக்கு. ஒரு மட்டைப்பந்து அணி, மட்டைப்பந்துனா கிரிக்கெட்டு. ஸோ கிரிக்கெட்டை பற்றி போன முடிஞ்ச குரூப் 4 வந்து டோனியை வச்சு ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, ஸோ கிரிக்கெட்டை பற்றி, சரிங்களா? ஸோ அதனால் அது நல்லா கவனிங்க. ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள். தோற்றதை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக நினைஞ்சிருக்காங்க, வென்றிருக்காங்க. வெற்றிக்கு வந்து 5 புள்ளிகள் கொடுக்காங்க, சரிங்களா? வின் பண்ணதுக்கு 5 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தோல்விக்கு வந்து -3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அந்த அணி மொத்தத்தில் எத்தனை புள்ளிகள் பெற்றிருந்தால், 50 புள்ளிகள் பெற்றிருந்தால் அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து தோற்றதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? தோற்றதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுதோம்.
இரண்டு ஆட்டங்களில் அதிகமாக வென்றார்கள். தோற்றதை விட இரண்டு ஆட்டங்கள் அதிகமாக வென்றார்கள்னா, அந்த தோற்றதை விட என்ன சொல்லுவாங்க, தோற்றத்தை நம்ம எக்ஸ்னு எடுத்தோம், அதிகமாக ரெண்டு ஆட்டங்களை வெற்றி பெற்றாங்கன்னா ப்ளஸ் ரெண்டு ஆட்டங்கள், சரிங்களா? மடங்குன்னு கேட்டால் தான் நம்ம வந்து பெருக்கணும், அதிகமாக கேட்டிருக்கிறதுனால இதை வந்து கூட்டிக்கணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு ஐந்து புள்ளிகள். இப்போ எக்ஸை வந்து நம்ம தோல்வின்னு எடுத்துருக்குறோம், வெற்றிக்கு எத்தனை புள்ளி, வெற்றி ஆட்டங்கள் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்தோம் இல்லையா, இதுக்கு ஐந்து புள்ளிகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தோல்விக்கு எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் மூணு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா, தோல்விக்கு ஏற்கனவே தோல்வியாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து மைனஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மொத்த புள்ளிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, தோற்றது அதாவது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் மூணு எக்ஸு ஈக்குவல்ட்டு எவ்வளவு, ஐம்பது வரும். இந்த ஐம்பது புள்ளிகள், சரிங்களா? இந்த ஐம்பது புள்ளிகள் கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை உள்ளே போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ மைனஸ் மூணை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இதில் கூட்டத்தான் செய்ய போகிறோம், சரிங்களா? ப்ளஸ் வந்துக்கும், சரிங்களா? அப்போ இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாமல் பாருங்கள், ஐந்து எக்ஸ் ப்ளஸ் பத்து இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும், மைனஸ் மூணு எக்ஸ் தான் வரும், சரிங்களா? மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஐம்பது. இதை சுருக்கலாமா, இது சுருக்குனீங்கன்னு என்ன வரும், டூ எக்ஸ் வரும் ஈக்குவல் டு பத்து, அந்த சைடு போச்சுனாக்கா நாற்பது வந்துடுமா, பத்து ரைட் சைடு போகும்போது ஐம்பதுலேருந்து பத்து கழிச்சிங்கன்னா நாற்பது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா இருபது, எக்ஸினுடைய வேல்யூஷன் எவ்வளோ வருது, இருபது வந்துருச்சு. ரெண்டையும் இதையும் அடிச்சிங்கன்னா இருபது வந்துருச்சு. சரி, அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலந்து கொண்ட ஆட்டங்களின் எண்ணிக்கை என்ன, எக்ஸுக்கு நம்ம வேல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனை ஆட்டங்கள் அங்கே நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. எத்தனை ஆட்டங்கள் நடந்துச்சு, தோல்வியடைந்த ஆட்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்னு எடுத்தோம் இல்லையா, தோல்வியடைந்த ஆட்டத்தை எக்ஸ்னு எடுத்தோம், வெற்றி பெற்ற ஆட்டத்தை வந்து எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்தோம், சரியா? அப்போ மொத்த ஆட்டங்கள் என்னென்னா, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய வேண்டிதான், கூட்டிட வேண்டிதான், சரியா? கூட்டினா எத்தனை ஆட்டங்கள்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ மொத்த ஆட்டங்கள் இவ்வளோ தான் நடந்திருக்கு, தோல்வியும் வெற்றியும் சேர்ந்து தான் இத்தனை ஆட்டங்கள், எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூ ஆட்டங்கள் நடந்திருக்கு. எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இருபது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸுக்கு வந்து இருபது கண்டுபிடிச்சிருக்கோம், கூட்டல் ரெண்டு, கூட்டினா எவ்வளோ வருது, இருபது நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு. ஸோ நாற்பத்தி ரெண்டு ஆட்டங்கள் அங்கே நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.